السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، أرميانا جم تي في نير برمكالي أنجل ميدم உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் இறைவனின் அருளும் அன்பும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சுத்தம் சுவர்க்கத்தை தரும். ஆச்சரியமாக இருக்கிறது, நாம் சுத்தமாக இருந்தாலே இறைவன் நமக்கு சுவர்க்கத்தை கொடுத்துட்றான். அத்துஹூரு நிஸ்புல் ஈமான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், சுத்தம் ஈமானில் பகுதியை தந்து விடுகிறது. நாம் சுத்தமாக இருந்து விட்டாலே அனைத்துமே சுத்தமாகி மாறிவிடுகிறது. அதில் நம்மிடத்தில் அதிகம் அதிகம் கடைபிடிக்கக்கூடிய விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முதன்மையாக நாம் சாப்பிடக்கூடிய பொருட்கள் சுத்தமாக இருக்கணும். நாம் சாப்பிடக்கூடிய பொருட்கள் சுத்தம் இல்லாமல் இருந்து விட்டாலே நமக்கு உடலில் அதிகமான கேடு ஏற்பட்டு விடுகிறது. ஏற்கனவே சொன்னது போன்று கலப்படம் இல்லாத சரியான உணவுப் பொருட்களாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள். இது ஒரு விஷயம். அதே போன்று சமையல் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் இருக்குது பாருங்களேன், அது சுத்தமாக இருக்கணும். நாம் தண்ணி குடிக்கக்கூடிய அது பாட்டிலாக இருக்கட்டும், அல்லது எந்த சமையலுக்காக வேண்டி எந்தெந்த பொருள்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அந்த பொருள்லாம் சரியாக இருக்குதான்னு சொல்லி பெண்கள் கவனிக்கணும். அதே நேரத்தில் ஆண்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும். ஏனோதானமான இருந்துடக்கூடாது. ஒரு பொருளை சரியாக கழுவாமல் விட்டுட்டோன்னு சொன்னால் அதில் வந்து கிருமிகள் தொற்று ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அந்த பாத்திரத்தில் உணவை தயார் செய்கிற பொழுது பாத்திரத்தினால் அந்த கிருமியினால் ஏற்படுகிற அந்த உணவு இருக்குது பாருங்களேன், அந்த உணவும் கிருமியினுடைய தொற்று ஏற்பட்டு உடல் உபாதைகளை தந்து விடுகிறது. ஆகையினால் நாம் உண்ணக்கூடிய அல்லது நாம் எந்த உணவை தயார் செய்து சாப்பிடுகிறோமோ அந்த உணவு தயார் செய்கிற பாத்திரம் முதற்கொண்டு என்ன செய்யணும், சுத்தமாக இருக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சிறு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரின் வந்துட்டு அவங்கள அறியாமையே வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி பேம்பர்ஸ் அது இதுன்னு வாங்கி போட்டு விடுறாங்க. ஏன்னா டிஷ் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆடைகளில் பட்டு அது கழிஜாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது போன்ற அந்த செயற்கையான ஜட்டிகளை போட்டு விடுறாங்க. தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சேஃப்டிக்காக போடுறாங்க. இருந்தாலும் கூட அந்த பொருள், அந்த பேம்பர்ஸு, அந்த மம்மி பேக்கோ, அந்த மாதிரி அதுக்கு பேர் என்ன பண்ண டயப்பர், அதெல்லாம் பயன்படுத்துகிற பொழுது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம புள்ள அந்த டயப்பரை மாட்டியிருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதில் பிள்ளைங்க யூரின் போயிருப்பாங்க அல்லது மோசம் போயிருப்பாங்க, அது அந்த குழந்தைங்களுடைய அந்த டயப்பர்லேயே இருக்கிற பொழுது அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் உடல் உபாதைகள் ஏற்படும், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டு சிரமத்தை தந்துடும். அப்போ நம்ம என்ன நடப்போம், இன்றைக்கி பாருங்கள் கிராமத்தில் உள்ள பெண்கள் இலகுவாக கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. சிட்டியில் ஒரு குழந்தை கண்டினியூவாக அழுதுகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் தூக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. ஐயோ பிள்ளை ஏன் அழுகுதுன்னு தெரியல, எதுக்காக அழுகுதுன்னு தெரியல. சில பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பார்த்தாங்கன்னா பசியில் கூட அதிகமாக அழுகுங்க, அல்லது பயத்தில் கூட அழுகுங்க. சில பிள்ளைங்க கொஞ்சம் பால் அதிகமாக குடிச்சிட்டா கொஞ்சம் வயிறு வழியில் கூட அழுவாங்க. ஆனால் எதுக்காக வேண்டி அழுகிறாங்கன்னு தெரியாமல் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க, 1000-2000 செலவழிக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ அதனால் நாம் என்ன செய்யணும், குழந்தைகளுடைய ஆடைகளுடைய விஷயமாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளுடைய விஷயமாக இருக்கட்டும், நல்ல முறையில் வாஷ் பண்ணி நல்ல முறையில் சுத்தமாக அதை நீங்கள் பயன்படுத்துங்க என்று சொல்கிறார்கள். அதற்கடுத்து தங்கும் இடம் சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி சில இடங்களில் வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க சில பேருக்கு. என்ன காரணம்னு கேட்டால் சுத்தமாக இருக்க மாட்டாங்க, அதனால் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி வீடு தர மாட்டாங்க. அல்லது ஒரு வீட்டில் போய் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அங்கே சரியான முறையில் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் இல்லையா, ஹவுஸ் ஓனருக்கு பார்க்குறான் வந்து பார்த்துட்டு என்ன சரியாக சுத்தமாக வச்சுக்கிறோமா வீடை காலி பண்ணுன்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால் தங்கும் இடத்தையும் நாம் என்ன செய்யணும், சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நாம் பயன்படுத்துகிற பாதைகள் சுத்தமாக இருக்கும். அப்போ நம்ம கேட்கலாம்,
எங்கள் ரோட்டில் நான் நடந்து போகிறேன், கவர்மெண்ட் ரோடு போட்டு கொடுத்துக்கிறான், அந்த கவர்மெண்ட் ரோட அப்புறம் நம்ம சுத்தப்படுத்த முடியுமா? அந்த கேள்வி வேண்டாம். நம்ம வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த தெருக்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தினந்தோறும் அதிகாலை நேரம் எழுந்த உடனே வீட்டு வாசலை பெருக்கி அந்த வீட்டு வாசலை சுத்தமாக வச்சுக்கிறணும். முதன்மையாக வீட்டு வாசலை நம்ம சுத்தமாக வச்சுக்கலன்னு சொன்னால் ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் குப்பையை தூக்கி நம்ம வீட்டு வாசலில் போட்டு போயிடுவான். அப்படி வீட்டு வாசலில் போகிறதுனால என்ன நடக்குது? தேவையில்லாத கிருமிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம வழிகாட்டி கொடுத்துட்றோம். அதனால் நம்ம எந்த இடத்துல நம்ம வீடு இருக்கிறதோ அந்த பாதை அந்த வழியை நம்ம என்ன செய்யணும், சுத்தமாக வைத்து கொள்கிற பொழுது ஒவ்வொரு வீட்டாரும் அப்படி சுத்தமாக வைத்து கொண்டால் அந்த தெருவே சுத்தமாக இருக்கும். அதன் மூலமாக பாக்டீரியாக்கள் என்று சொல்லப்படுகிற கிருமிகள் யாரையுமே தொற்றாது, எந்த நோயும் அண்டாது. ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்துஹூரு நிஸ்புல் ஈமான், சுத்தமாக நீங்கள் வாழ்வதே ஒரு இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு உயர்ந்த தரஜாவை தருகிறது. ஹசரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, எனக்கு முன்னாடியே நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நம்ம பார்த்தோமே, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நேர தொழுகைக்காக வேண்டியும் வாங்கு சொன்ன அடுத்த நேரத்திலேயே இறைவனுக்காக வேண்டி 2.5 ரக்அத் நான் தொழுதுடுவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எனக்கு எப்பொழுதும் ஒழு இல்லாத நிலை ஏற்பட்டால் உடனடியாக என்னை நான் சுத்தப்படுத்தி ஒழு செய்து கொள்வேன், எப்பொழுதும் சுத்தமான நிலையிலேயே நான் இருப்பேன் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போது சுத்தமாக இருப்பதனால் சுவர்க்கம் செல்கிற நர்பாக்கியத்தை இறைவன் தருகிறான் என்கிற இந்த செய்தியின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். ஆக சுத்தமாக இருப்பதினால் நமக்கு இந்த துன்யாவிலேயும் பயன் கிடைக்கிறது, நாளை மறுமையிலேயும் பயன் கிடைக்கிறது. அத்தகைய அந்த பழக்கத்தை நாம் கடைபிடித்து வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.